ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சாதம் தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு பெஸ்ட்டு சைட் காளான் கிரேவி எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சுமீஸ் ஃபுட் கோர்ட் இந்த ரெசிபி நான்வெஜ்ஜு சாப்பிடாத வெஜ்ஜு பெரியர்களுக்கான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்காக நான் நினைக்கிறேன் ஒரு பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன் காளான நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் எந்த கிரேவி செஞ்சீங்கனாலுமே சேர்த்த பொருளை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்த பொருள் சேர்த்திங்கன்னா மட்டும்தான் அதுக்கு டேஸ்ட்டே வரும் மொத்தமாக சேர்த்துட்டு கிண்டினீங்கன்னா டேஸ்ட்டு வராது இப்போ ஒரு ரெண்டு பச்சை மிளகா அதையும் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி அதையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இனி தக்காளி வதங்கிறதுக்களவாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி கிரேவிக்கெல்லாம் நம்ம எப்போவுமே பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் கிரேவி டேஸ்டியாக வரும் எல்லா வீடியோஸ்லேயுமே மேக்ஸிமம் சின்னதாக கட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பேன் எதுக்காகனா இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் கிரேவி நல்லா தொக்கு மாதிரி கிடைக்கும் அப்போ தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இனி இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இனி இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காளானுக்கு நம்ம தண்ணி சேர்க்காமலே எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்க இனி இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கணும் இது பேக்கெட் மட்டன் மசாலா இந்த கிரேவி செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தாங்க நமக்கு எந்த டேஸ்ட்டில் வேணுமோ அந்த மசாலா சேர்த்துக்கலாம் நான் நினைக்கிறேன் மட்டன் ஃப்ளேவரில் வேணும்னு மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சிக்கனில் வேணும்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுட்டு கிரேவியில் தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும் அதுக்காக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் காளான் வெந்துடும் அதுக்குள்ளே நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இனி கிரேவிக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்காக நான் இன்றைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுண தேங்காய் சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து இந்த அளவுக்கு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இனி அஞ்சு நிமிஷம் கழித்து நம்மளோட கிரேவியை திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் காளான் எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக வெந்து கிடச்சிருக்குன்னு இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் காளான் தொக்கு மாதிரி இருந்தாலும் நம்ம சப்பாத்திக்கும் சாதத்துக்குமா செய்கிறதுனால அதோடய டேஸ்ட் மைல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் தேங்காய் பேஸ்ட்டை கட்டாயம் சேர்த்துக்குவோம் இனி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கலாம் இதில் தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்குறது நம்மளோட விருப்பந்தான் கிரேவி நல்லா காரசாரமாக வேணும்னா தேங்காவை கம்மியாக சேர்த்துக்கணும் இல்லை மைல்டு ஸ்வீட்னஸோடு வேணும்னா தேங்காவை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் அவ்வளோதான் நம்ம சேர்த்துக்கிற தேங்காய் கலவான உப்பு மட்டும் போட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான காளான் கிரேவி ரெடி ஆகிட்டு கிரேவி இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததும் மல்லித்தலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட டேஸ்டியான காளான் கிரேவி ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கிள கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னும் பல ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் அதுக்காக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் பல ட்ரெடிஷ்னல் சீக்ரெட் ரெசிபிஸ் எங்கிட்ட இருக்குது அது எல்லாமே உங்களுக்காக கட்டாயம் போஸ்ட் பண்ணுவேன் அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அது கிராப்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு டேட் வந்துட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்